டெக்ஸ்டைல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரேப்பியர் லூம்ஸில் என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஜக்கான் மிஷின்ஸ்லேயும் நிறையா மாடல்ஸ் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாபுலி, போனஸ், சைனீஸ் ஜக்காடு, இந்தியன் மேக் ஜக்காடு, இந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் ஹூக்ஸு அப்புறம் அதோடய ஸ்பீடு இதை பொறுத்து நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் ஜக்கான் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரேப்பியர் லூமில் ஒரு ஜக்கான் மிஷின் செட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது ஒரு மினிமமாக ஒரு 150 to 180 ஆர்பிஎம்மில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, பவர் லூமில் ஜக்கார்டு ஃபிட் பண்ணி ஓட்டிகிட்ருக்கிறவங்களுக்கும், ஆல்ரெடி ஆட்டோ லூமில் ஜக்கார்டு ஃபிட் பண்ணி ஓட்டிகிட்ருக்கிறவங்களுக்கும் அதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம், அல்லது பவர் லூம்லேருந்து ஆட்டோ லூம் அதாவது ஹைஸ்பீட் ஜக்கார்டு மாறுறதுக்கு என்னென்னலாம் ப்ரொவிஷன் தேவைப்படும், எப்படி அதை செய்யலாம் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஷெட்டில் ஓடிட்டுருக்கிற மிஷின் 280 சென்டிமீட்டர், அதாவது அதிகபட்சமாக 104 இன்ச் வரைக்கும் ஃபேப்ரிக் எடுக்கலாம் நம்ம. மேலே ஃபிட் பண்ணியிருக்கிற எலக்ட்ரானிக் ஜக்கார்டு 1280 ஹூக்ஸில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. சரிங்க, ஜக்கார்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜக்கார்டு இல்லாத நார்மல் பிளைன் லூமில் பார்த்தீங்கன்னா வார்பியானோட ஒட்டுமொத்த மூமெண்ட்டையும் டாபி கார்டில் நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோமோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம் தான் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நம்ம பார்த்தது நார்மல் பிளைன் லூம். இதே ஜக்கார்டு செட் பண்ணோம்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வார்பியானோட மூமெண்ட்ஸையும் டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஜக்கார்டு ஹூக்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும். சிம்பிளாக ஜக்கான்னா என்ன அப்படின்னு சொல்லணுன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வார்பியானோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற மெக்கானிசத்துக்கு பேர் தான் ஜக்கான்னு சொல்லுவோம். இப்போ 280 சென்டிமீட்டர் ரேப்பியர் லூமில் எலக்ட்ரானிக் ஜக்காடு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தறியோட ஒரு சைட்லேருந்து வெஃப்டியானை எடுத்துக்கிட்டு ரேப்பியர் தறியோட சென்டர் பார்ட் வரைக்கும் போகும். அப்படி சென்டர் பார்ட் வரைக்கும் வந்த வெஃப்டியான தறியோட இன்னொரு பக்கத்துலேருந்து வர ரேப்பியர் ரிசீவ் பண்ணிட்டு போகும். இப்போ இந்த ரேப்பியர் லூமில் எலக்ட்ரானிக் ஜக்கார்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஊடணும்னு சொல்லக்கூடிய வெஃப்டியான ரெடியாக வச்சுக்கணும். வார்பியான தறியில் லோட் பண்ணிக்கணும். தறியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஜக்கார்டு பேனலில் ஒரு பென்ட்ரைவ் ஸ்லாட் இருக்கும். நம்ம ஆல்ரெடி கம்ப்யூட்டரில் ஜக்கார்டு ஃபேப்ரிக்கோட டிசைனை டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டிசைனை பென்ட்ரைவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பென்ட்ரைவ் எடுத்து இந்த ஜக்கார்டு பேனலில் இருக்கிற பென்ட்ரைவ் ஸ்லாட்டில் போட்டு டிசைனை ஃபீட் பண்ணிக்கணும். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தறியை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தறியில் இருக்கிற 2HP மோட்டர் ரன் ஆக ஆரம்பிக்கும். தறியில் இருக்கிற சென்டர் ஷாஃப்ட் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கிற மோட்டரில் பெல்ட் மூலமாக லிங்க் ஆகி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ரொட்டேட் ஆகிற சென்டர் ஷாஃப்டில் ரெண்டு பக்கமும் கனெக்டாக இருக்கிற ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதால ரீடோன மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது.
மோட்டரோட கனெக்ட் ஆயிருக்கிற இந்த கிராங்க் ஷாஃப்ட் மோட்டரோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. இந்த கிராங்க் ஷாஃப்டோட ரொட்டேஷன் தான் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஜக்காடை ஃபங்க்ஷன் ஆக வைக்குது. இந்த செட்டப்பில் எதுக்காக செயினுக்கு பதிலாக கிராங்க் ஷாஃப்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, செயினில் ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம் வரைக்கும் தான் நம்மளால் போக முடியும். அதே கிராங்க் ஷாஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் நம்ம நல்ல ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியும். ஆல்ரெடி வெர்டிகலாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து இன்னொரு கிராங்க் ஷாஃப்ட் ஹரிசாண்டலாக லிங்க் ஆகி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஷாஃப்ட் மூலமாக தான் ஜக்காடோட மேனுவல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. கேண்ட்ரி எதுக்கு அப்படின்னா, கீழேருந்து ஒரு 10 to 12 அடியில் ஜக்காட் மிஷின் ஃபிட் பண்ணியிருப்போம். இப்போ ஏதாச்சும் ரன்னிங் ஃபால்ட் வருது, அல்லது ஒரு ரகத்துலேருந்து இன்னொரு ரகத்துக்கு இறக்கி கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜக்கான் மிஷினில் வேலை பார்க்குறதுக்கு கேண்ட்ரி இருந்ததுனா கொஞ்சம் சுலபமாக இருக்கும். கீழே தரியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஜக்காட் கண்ட்ரோல் பேனல் ஆல்ரெடி நம்ம ஃபீட் பண்ண டிசைனை எடுத்து மேலே ஜக்காட்ல ஃபிட் பண்ணியிருக்கிற கண்ட்ரோல் பேனலுக்கு அனுப்புவோம். அப்படி ரிசீவ் பண்ண டிசைனை சிஎல் கார்டு கேபிள் மூலமாக சிஎல் கார்டுக்கு அனுப்புவோம். ரிசீவ் ஆன டிசைனை சிஎல் கார்டு ரீட் பண்ணிவிட்டு மாடியூல் மூலமாக லிங்க் ஆகிருக்கிற ஜக்காட் ஹூக்ஸோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூமெண்ட்டை டிசைட் பண்ணுது. ஜக்காட் மாடியூலில் இருக்கிற புள்ளி ஹார்னஸ் ஒயரோட லிங்க் ஆகிருக்கும். அப்படி லிங்க் ஆகிருக்கிற ஜக்காட் ஹார்னஸ் ஒயர் ஜக்காட் கோம்பர் போர்டு வழியாக எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் கீழே தரியில் இருக்கிற ஜக்காடு ஹீல்டு ஒயர் கூட லிங்க் ஆகுது. அப்படி ஹீல்டு ஒயர் வழியாக வரக்கூடிய ஒவ்வொரு வார்பியானும் டிசைனுக்கு தகுந்த மாதிரி அதோட அப் அண்ட் டவுன்ஸ் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுது. தரியோட ஸ்பீடுக்கும் யானோட ஸ்ட்ரென்த்துக்கும் தகுந்த மாதிரி அக்குமுலேட்டர் வெஃப்டியான் இன்செர்ஷனை ரொம்ப சுலபமாக்குது. இப்போ ஓடிட்டுருக்கிற டிசைன் சிங்கிள் கலர் வெஃப்ட் இன்செர்ஷன். சிங்கிள் கலருக்கு மேலே, அதாவது மல்டிப்புள் வெஃப்டியான் டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அக்குமுலேட்டர் செட் பண்ணிக்கலாம். சிங்கிள் கலருக்கு மேலே, அதாவது மல்டிப்புள் கலர் வெஃப்ட் இன்செர்ஷனில் எந்த பிக்குக்கு எந்த கலர் அல்லது எந்த யான் வேணும் அப்படிங்கிறத இந்த கலர் செலக்டர் யூனிட் செலக்ட் பண்ணிக்கும். அப்படி செலக்ட் ஆகி வர வெஃப்டியான் இந்த வெஃப்ட் சென்சர் வழியாக ட்ராவல் ஆகும். வெஃப்டியான் கட் ஆச்சு அப்படின்னா உடனடியாக தரியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த வெஃப்ட் சென்சர் சப்போர்ட் பண்ணுது. ஒவ்வொரு பிக்குக்கான வெஃப்டியான் ஃபீடிங் முடிஞ்ச உடனே இந்த வெஃப்ட் கட்டர் வெஃப்டியானை கட் பண்ணிவிடுது. ஜக்காட் லூமுக்கு தேவையான புள்ளி மாடியூல் இதெல்லாம் எங்ககிட்டயே நல்ல குவாலிட்டியில் நியாயமான விலையில் கிடைக்குது. இந்த லூமில் தான் ஜக்காடு செட் பண்ணியிருக்கு, அப்புறம் அதுக்கு ஃப்ரேமும் டாபியும் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சில ஜக்காட் ஆர்டர்ஸில் ஃபுல்லாக ஜக்காட் டிசைனே இருக்கும். ஒரு சில ஆர்டர்ஸில் பார்த்தோம்னா பிளைன் வியூவும் ஜக்காட் வியூவும் கலந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளைன் வியூ இருக்கிற இடத்துல இந்த ஃப்ரேமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரோ மார்க் காட்டுற இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது பிளைன் வியூவும் இருக்கும், அதே ஃபேப்ரிக்கில் ஜக்காட் வியூவும் இருக்கும்.
சென்டர் ஷாஃப்ட்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த செயின் டாபி யூனிட் ஃபங்க்ஷனாக இருக்கு சப்போர்ட் பண்ணுது. டாபிலிருந்து கனெக்ட் ஆகிருக்கிற ரோப் ரோப் வீல் வழியாக ஃப்ரேமில் லிங்க் ஆயிருக்கு. இப்போ டாபியோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேமோட மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. தறியோட ஆர்பிஎம்க்கு தகுந்த மாதிரி தறியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த சின்ன டீத் வீலோட ரொட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி பீமில் இருக்கிற டீத் வீல் கனெக்ட் ஆகி லெட் ஆஃப் ஆப்ரேஷனை ரொம்ப சுலபமாக்கிறது. இது ஒரு 800 டயா பீம். தறிக்கு பின்னாடி இருக்கிற மூணு பேக் ரெஸ்ட் ரோலரும் வார்பியானோட டென்ஷனை கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்க சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஓடி முடிஞ்ச ஃபேப்ரிக் கிளாத் ரோலில் வைண்ட் ஆயிருக்கும். அப்படி வைண்டான ஃபேப்ரிக்கை செக்கிங் முடித்ததுக்கப்புறமேட்டு டெஸ்பேச்சுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த ஜக்கார்டிலும் எந்தெந்த அப்ளிகேஷனை வியூ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சாரி பாலிஸ்டர் பிளவுஸ் வீவிங்க்கு அதிக அளவில் இந்தியாவில் யூஸ் ஆகுது. இது போக பெட்ஷீட்ஸு, ஷர்ட்டு, டிஷர்ட்டில் வரக்கூடிய பிராண்ட் லேபிள்ஸு, அப்புறம் கார்பெட் வீவ் பண்ணுறக்கும் இந்த ஜக்கார்டிலும் யூஸ் ஆகுது. இப்போ இந்த ஜக்கார்ட் லூமோட ப்ரைஸ் என்ன வரும், அதாவது மிஷினோட காஸ்ட் என்ன வரும், ஜக்கார்ட் மிஷின் என்ன காஸ்ட் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சம்மந்தமான நிறைய தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டெக்ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வணக்கம்.